ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमदिशूलयुक्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிவெங்கதிரோன் குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணு நாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமச்சரித்திரம் யுத்தகாண்டம். யுத்தகாண்டத்திலே சேது பந்தனம், ராமசேது அமைத்ததை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து இலங்கையில் ராமன் என்ற தலைப்பிலே சில அனுபவங்களை அனுபவிக்க இருக்கிறோம். ராமதிரான் மனுஷர்க்காக படாதனப்பட்டவன், ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தவன். என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா என்று பேசுவார்கள். அவதாரங்களிலேயே ராமாவதாரத்தை ஏழை என்று குறிப்பிடுகிறார்கள். ஏழை, இளையன், இளிச்சவாயன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மூன்று அவதாரங்களை, ராமனை ஏழை என்றும், கண்ணனை இளையன் என்றும், நரசிம்மமூர்த்தி இன்று நரசிம்ம ஜெயந்தி எழுச்சவாயன் என்றும் சொல்லுவார்கள். இங்கே யுத்த காண்டத்திலே இலங்கையில் ராமன் என்ற தலைப்பிலே சேதுவனை கட்டியவுடனே சேதுராமன் ஆகி சேதுராமன் சீதாராமன் சீதாராமனாக ஆக வேண்டியவன் இப்போது சேதுராமனாக ஆகியிருக்கிறான். அந்த நலனை பாராட்டுகிறார். சேதுவின் அழகான அமைப்பை கொண்டாடுகிறான். அந்த கயுமன்பினோடு காதல் அமிழ்வு ஊற நீண்ட கையினால் அவரை நெஞ்சினோடு புள்ளி இந்த எழுக என்ற நன் இழைத்தபடி எல்லாம் காண்டலதன் மேல் நெடிய காதல் முதிர்கின்றன். கம்பனுடைய பாடல். ராமசேது அந்த அணையின் மேலே காதல் வருகிறதாம். ஏனென்றால் இந்த அணையின் மூலம்தான் தன் இணையாகிய சீதா பிராட்டியை காண முடியும் என்ற ஒரு ஆசையினாலே காதல் முதிர்கின்றான். நின்று நெடிது உள் நெடும் கடல் நிரம்ப குன்று கூடடைந்தறி குயிற்றது கொள்கை அன்று உலகு தந்த முதல் அந்தணன் அமைத்தான் என்ற பொழுதின் கணுமிதியலும். இங்கே அந்த அழகான கடல் மேலே அமைக்கப்பட்ட அணையை பார்த்து பார்த்து ஆனந்தம் கொள்கிறான் சேதுராமன். அந்த மகிழ்ச்சியினாலே அவன் வெளிப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், ஆழியில் இலங்கை பெரிது அத்திசையது ஆமேல் ஏழு கடலும் கடிது அடைப்பர் இவர் என்றான். இந்த லங்கைக்கு அணை கட்டுவது பெரிதல்ல, ஏழு கடலுக்குமே அணை கட்டி விடுவார்கள் என்று சந்தோஷப்படுகிறான். அந்த அணையின் வழியாக ராமச்சந்திரமூர்த்தி நடந்து செல்கிறார். சில இடங்களிலே அங்கதனும் அனுமனும் சகோதரர்களை தூக்கிச் செல்வதாகவும் சொல்லுகிறார்கள். வானரங்களெல்லாம் கொண்டாட சில நீந்தி சென்றார்களாம், சில நடந்து சென்றார்களாம். அங்கே உள்ள வானர்கள் எல்லாம்
சந்தனம் பன்னீர் சாமரம் போன்றவற்றை வீசி ராமனை மகிழ்வித்தார்களாம். அருங்கடகமம் கையிலகற்றி அயர் ஓடும் மருங்கட வளர்ந்த முளை மங்கை மனமுன்ன ஒருங்கடல் உயர்ந்த படத்தானையோடும் ஓதத்து இருங்கடல் கடந்து கரையேறினான் ராமன். ராமபிரான் கருணா காகுஸ்தன் வாத்சல்ய ஜலநிதி கருணைக்கடல் அவன் அந்த கடலை கடப்பதற்காக அணையிலே ஏறுகிறான். அது அணையை கடக்கிறான். சேலமலையிலே தங்குகிறான். அங்கே பாடி வீடு என்று சொல்லக்கூடிய பாசறை அமைக்கிறார்கள். நலன் பாசறை அமைத்து தருகிறான். அந்த நலன் கட்டிய அந்த அற்புதமான பாசறை மிகச்சிறந்ததாக இருக்கிறதா பொன்னினும் மணியினும் கட்டப்படுகிறது. வில்லினார்க்கு இயங்கை இசையும் இருப்பினால் பொறுப்பில் வீங்கும் கல்லினால் கல்லை ஒக்க கலாவினான் கலைகளான நெல்லினால் அலக்கும் காலும் நிரப்பினான் தருப்பயனும் புல்லினால் தொடுத்து வாசப்பூவினால் வெந்து போன. சுக்ரீவன் முதலியோருக்கு பொன்னாலும் முத்தாலும் மணியாலும் அவன் பாசறை அமைத்தானான். ஆனால் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டிருக்கக்கூடிய தயனதராமனுக்கு நில்லினால் அளக்கும் காலும் நிரப்பினான் தருப்ப என்னும் புள்ளினால் தொடுத்து. எனவே இவர்களுக்கு மட்டும் அது பர்ணசாலையாக இலைக்குடிலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அமைத்தானாம். பர்ணசாலையிலே ராமனும் இனிது புக்கான் என்று கம்பன் பேசுகிறான். சூரியன் மறைகிறது. அந்த ராமபிரானுடைய காமம் சீதை மேல் கொண்ட ஆசை அதிகமாகிறதாம். இந்த நிலையிலே ராவணன் ஒற்றர்களை அனுப்பி இருக்கிறான். இந்த பெரிய வானர சேனைகள் கூட்டத்திலே குரங்கு கூட்டத்திலே அவர்களும் குரங்கு போல வந்திருக்கிறார்களாம். உருவமும் தெரியாவண்ணம் ஒளித்தனர் உரையும் மாயத்து இருவரை ஒருங்கு காணும் யோகியும் என்னலானான் என்று இங்கே வீடனும் அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஒற்றர்களை கண்டுபிடித்து விடுகிறான். அப்படி கண்டுபிடித்து காட்டினன் கல்வரின்ன கருணயம் கடலும் கண்டன். இதோ பாருங்கள் கருப்பாடுகள் வந்திருக்கின்றன என்று ராமனிடத்திலே ராவண விபீஷன் கூறுகிறான். அப்படி கூறிய பொழுது ராமபிரான் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? தாம் பிழை செய்தாரேனும் தஞ்சம் என்று அறிந்தோர் தம்மை சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாசதே அபயம் சர்வபூதேபியா தத அமி எதத்து விரதம்மா என்று தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தவர்கள் வல்லமிசையினான் மானடி சேர்ந்தவர்கள் இறைவனடி சேர்ந்தவர்கள் என்றும் கவலைப்படுவதில்லை கவலை உருவதில்லை. ஆகையினால் தாம் பிழை செய்தாரேனும் தஞ்சம் என்று அறிந்தோர் தம்மை நாம் பிழை செய்யலாமோ என்று சொல்லும் உடனே ராவணன் இவர்கள் ஒற்றர் என்று சொல்ல ஒற்றருடைய உண்மை வடிவை வெளிப்படுத்துகிறான். கள்ளரே காண்டி என்ன மந்திரம் கருத்துள் கொண்ட தெள்ளிய தெரிக்கும் தெவ்வறு தீர்வினை சேர்தலோடும் துள்ளியின் இரணம் தோய்ந்து தொல் நிறம் கறந்து வேறார் வெள்ளிய போன்றிருந்த செம்புமாவின வேறுபட்ட மேல் பூச்சி பூச்சி இருந்த உலோகமானது எப்படி உண்மை நிலையை விரைவில் அடைந்து விடுமோ அதுபோல இந்த கள்ள தனமான இவர்கள் வெளிப்பட்டார்கள். இந்த நிலையிலே தாழ்விழா தவத்து ஓர் கையல் தரித்து ஓர் சிறையிற்றாக சூழ்விழா வஞ்சம் சூழ்ந்த தன்னை தன் சுற்றத்தோடும் வாழ்விழாம் தம்பி கொள்ள பயங்கெரி நரகமென்னும் வீழ்விழா சிறையில் வைப்பேன் என்பதும் விளம்பு வீரல்
ராமபிரான் அந்த ஒற்றர்களிடத்திலே சீதையை விடவில்லை என்றால் இப்போது சீதையை சிறைவித்த ராவணனை சிறைவிப்போம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒற்றர்கள் செல்லுகிறார்கள். ராவணன் மந்திராலோசனை நடத்தி கொண்டிருக்கிறான். அங்கே மாலியவான் சொல்லுகிறான், சுக்கவா கண்டும் தொல்நகர் வேலையை, சுக்கவா கண்டும் தொல்நகர் வேலையை, தட்டவா கண்டும் பாகற்ற செவ்வரை, கட்டவா கண்டும் கண்ணெதிரே வந்து விட்டவா கண்டும் மேலென்ன வேண்டுமோ கட்டவா கண்டும் கண்ணெதிரே வந்து விட்டவா கண்டும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று எந்த சண்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கம்பனுக்கு கவினரு வண்ணமாக அமைந்து விடுகிறது. சுட்டவா கட்டவா கட்டவா விட்டவா என்கிறார். மாலியவான் பார்த்தன் பேசுகிறான், இப்படி நகரை எரித்ததே குரங்கு, அதிலிருந்து தெரியவில்லையா? கடலுக்கு அணை கட்டியிருக்கிறார்களே, அவர்கள் பெருமை புரியவில்லையா? வருணனுடைய பகைவர்களை இங்கிருந்து அழித்தானே ராமன், புரியவில்லையா? இதெல்லாம் கேட்டபொழுது என்று காத்தை பயந்தோனியம்பலும் திருவாயை விழிவழித்து உத நன்று நன்று நம் மந்திரம் நன்றென என்றும் வாழி இளவலோடு என்றான், என்றும் வாழி இளவலோடு என்று என்றார். நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. நீங்களும் இலக்கரோடு சென்று விடுங்கள் என்று சொல்லி கோபப்படுகிறான். கூசிவானல் குன்று கோடி கடல் வீசினாரேனும் வீரம் விளம்புவாய், ஊசி வேரோடும் ஓங்கலை ஓங்கிய ஈசனோடும் எடுத்ததும் இல்லையோ. இப்படி சேனைத் தலைவன் ராவனை போந்து பேசுகிறான். ஒற்றர்கள் வருகிறார்கள். வந்தவர் தானையோடு மறித்து மக்கடல் வீண்டு சென்றினிந்து போக சேனையும் யானும் சென்று வெந்தொழில் புரியுமாறு காணி விடையன இந்திரன் முதுகு கண்ட ராவணக்கு சொன்ன. இப்படி அந்த வந்த ஒற்றர்கள் ஆயிரம் வெள்ளமான அரக்கதம் தானே ஐய தேயினும் ஊடிநூறு வேண்டுமா சிறுமையென்னோ என்று இங்கே ராவணன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வந்த ஒற்றர்கள் செய்தியை சொல்லுகிறார்கள். அப்பொழுது மாலியவான் மீண்டும் மீண்டும் ராவணனுக்கு நல்ல புத்தி புகட்டுகிறான். ஆனால் உடனிருக்கும் மந்திரிகளும் சேனை தலைவர்களும் தற்பெருமையை தூண்டிவிட்டு அவனுடைய அகங்காரத்தை தூண்டி விடுகிறார்கள். ஆகையினாலே இந்த நிலையிலே ஒற்றர்கள் தங்களை ராமபிரான் விடுவித்தான் என்ற ஒரு செய்தியும் சொல்லி ராமனுடைய பெருமையை அங்கே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மாலியவான் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அல்லவா? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறிலானும் கெடும் என்பதனாலே இங்கே மாலியவான் பேசுகிறான், ஆயிரம் உற்பாதங்கள் இங்கு வந்து அடுத்த என்றார் தாயினும் உயிர்க்கு நல்லால் இருந்துழி அறியதக்கோ ஏய தூதன் எற்ற பற்று விற்று இலங்கை தெய்வம் போயினது என்றும் சொன்னார். லங்காதேவி போய் விட்டாலே தெரியுமா உனக்கு? உயர்ந்த ஞான தம்பியே சாற்றி போனால் இந்த லங்கையானது அம்மனுக்கு இலக்காகும் என்று சொல்லி உன்னுடைய தம்பி சென்றானே,
சீதையை விடுதியாயும் தீருமின் தன்மை என்றார். ஆனால் இதை ராவணன் ஏற்கவில்லை. முதலையும் மூக்கனும் கொண்டது விடா என்று அப்பொழுது ராமபிரான் பரிவாரங்களோடு சேலமை மேலே ஏறுகிறான். அதை கம்பன் ராமன் எப்படி இருந்தான் என்று காட்டுகிறான். உதயம் அது ஒழிய தோன்றும் ஒரு கருஞாயிரு ஒத்த ஞாயிறை கருஞாயிறு என்கிறான். கம்பனுடைய வார்த்தை கருஞாயிறு. அடுத்து கமலத்தின் காடு பூத்த காலமேகம் ஒத்தான். கமலத்தின் காடு பூத்த காலமா மேகம் ஒத்தான். பொன்குவட்டிடையே தோன்றும் மரகுப குன்றம் போன ராமபிரான் அவனே ஒரு மலையிலே நிற்கிறான். அந்த மலையப்பன் இப்போது பவளமலையாக இருக்கிறானாம். இணையெடுங்கமல கண்ணால் இலங்கையை கண்டா. ராமபிரான் இலங்கையை பார்க்கிறான். தன்னுடைய எண்ணரும் நலத்தினால் இணை என்னுடைய கண்ணொரு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைபெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி இரு கண்களும் கலந்த அற்புதமான அந்த செல்வி இருக்கக்கூடிய அந்த லங்கையை பார்க்கிறான். விரிகின்ற கதிரராகி மிளிர்கின்ற மணிகள் வீச சொல்கின்ற கடன் சும்மை விசும்புற தொடரும் தோற்றம் அறிவென்ற வெற்றி ஆற்றல் மாருதி அமைத்த தீயால் எரிகின்றதாயே கான். இக்குடிநகர் இருந்து அதன் பக்கத்திலே லட்சுமணன் இருக்கிறான். லட்சுமணனே பார், அதோ பார், அங்கே தெரிகிறது பார். அங்கே அற்புதமான பவளம் முத்து ரத்தினங்கள் எல்லாம் ஒளிர்கின்றன அல்லவா. அந்த ஒளி எப்படி தெரிகிறது தெரியுமா? ஓ, ஆஞ்சநேயன் வைத்த தீ இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமா, இன்னும் மேலும் அவர் அங்க இருக்கிற மலைகள்லாம் பாரு, அந்த முத்து ஒளியை பார் என்று சொல்லி நூல்பட தொடர்ந்த பைம்பொன் பொன் சித்திர நுனித்த பத்தி கோல் படுமனைகளாய குலமணியவையும் கூட்டி சால் படுத்து அறக்கல் மாட தனிமணி நடுவன் சாத்தி மால் கடற்கு இறைவன் பூண்ட மாலை போன்றுள்ளது. கம்பனுடைய காவிய நாயகனாலிய ராமனுடைய கம்ப ராமாயணம் இது. இதிலே முக்கியமான நோக்கமே கம்பனது பாடல்களை நம் காதிலே பட வைக்க வேண்டும். செந்தமிழ் நாடு என்ற போதிலே இந்த தேன் வந்து பாயும். தமிழ்நாடு என்றாலே தேன் பாயும். தமிழை நாடினால், தமிழோடு கூடினால், தமிழ் சொற்களை விளையாடினால், தமிழை இனிமையாக பாடினால், இங்கே நாம் ராமபிரானே சொல்லுகிறான் லங்கையை பார்த்து லக்குவனுக்கு வால் கடக்கு இறைவன் பூண்ட மாலை. திருப்பார்களே உள்ள இறைவனே அணிந்த மாலை போல இருக்கிறது இந்த இலங்கை என்று சொல்லுகிறார். பால் நிறப்பறவை வைகும் பரமனி நிகர்ப்ப பாராய். அது மட்டும் சொல்லல, மரகத நடுவன் வைத்த பால் நிறப்பறவை என்றெல்லாம் சொல்லுகிறார். அந்த பவளம் மரகதம் இது போன்ற அந்த மணிகள் எல்லாம் ஒளிர்கின்றனவா. அதனால்தான் ஏற்கனவே சொன்னான், இந்த இலங்கை ராவணனுக்கு இருப்பிடமாக இருக்கிறது, தலைநகரமாக இருக்கிறது. ராவணன் 33 கோடி தேவர்களையும் வென்றிருக்கிறான். தேவர்கள் தலைவன் இந்திரன். இந்திரனுக்கு இடம் இந்திராபுரி அமராவதி. அந்த அமராவதியிலே இல்லாத வசதிகளே இல்லை, குறைவில்லாத இடம் இது இன்ப நகர். ஐராவதம், உச்சசவசு, காமதேனு, கற்பக விருட்சம் என்றெல்லாம் எல்லா வசதிகளும் பொருந்தி அந்த இந்திரன், அந்த இந்திரபுரி, அந்த இந்திர லோகம், அவற்றை இந்திரன் ஆட்சி செய்தான். ஆனால் ராவணன் அவனையும் ஆட்சி செய்யும்படி தன் சக்தியை பரப்பிக் கொண்டான், பெருக்கினான். அப்ப இந்திரன் ராவணன் அடிமையானான். இப்பொழுது வெற்றி பெற்ற பொருள்கள் எல்லாம் வெற்றி பெற்றவனுக்கு சொந்தம் அல்லவா. தோற்றவன் பொருள்கள் வெற்றி பெற்றவனுக்கு சொந்தம். அமராவதியை இருந்து ஆட்சி செய்யலாம். ஏனால் அதுதானே மிகச்சிறந்த நகரம். இந்திரலோகம், இந்திரலோகமானாலும் அச்சுவை என்று ஆழ்வார் பேசுவார். ஆனால் ராவணன் இங்கே இருக்கிறான், இலங்கையிலே இருக்கிறான். இந்நகர் இருந்து வாழ்வான்,
ஆக பெருமை எதற்கு இருக்கிறது? லங்கைக்கு இருக்கிறது. எனவே இந்த லங்கையை தாமகிரான் தன்னுடைய கமல கண்களாலே பார்த்து மிகச்சிறந்த அந்த நகரத்தை தன் தம்பிக்கு காட்டுகிறான். காவலன் பயந்த வீர் கார்முகக்களிரே. நாம் இதுவரை ஆயிரக்கணக்கான பாடல்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே கம்பன் ஒரு அற்புதம் செய்கிறான். என்ன செய்கிறான் என்றால், லங்கையினுடைய சிறப்பை லட்சுமணனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறான். அதைத்தான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாடலிலும் தன்னுடைய தம்பியை அழைக்கிறான். அப்படி அழைக்கும் பொழுது வில் படி திரள் தோல்வீர தோளிலே தழும்பு படிந்திருக்கிறது. தோளிலே தோளை விட உயரமாக ஒரு மலையிலிருந்து பாம்பு படமெடுத்து ஆடுவது போல அந்த மல்லாண்ட பின்தோளிலிருந்து அந்த வில் வில்லானது விளங்குகிறது. வில் படி திரள் தோல்வீர நோக்குதி என்கிறார். பூசல் விற்குமர நோக்க அடுத்து நல் நெறி அறிஞ நோக்க. ராமனுக்கு தன் தம்பியினிடத்திலே அளவில்லாத காதல். அதனால்தான் பின்னாலே இலக்குவன் பானத்தினாலே கீழே விழுந்து கிடந்த பொழுது தேசிய தேசிய களத்திராணி தேசிய தேசிய சபந்தமா சத்து தேசம் நமசாமி அத்திர பிராதா சகோதரகா என்று உன்னை போன்ற ஒரு தம்பியை நான் இங்கே பார்க்க முடியும் என்று கேட்பான். எனவே நல் நெறி அறிஞ நோக்க அடுத்து சொல்லுகிறான். வீரணி பாரங்கையை பற்றி பேசிக்கொண்டு வரும்போது ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய தம்பியை அழிக்கிறான். அதை நம்பன் நம்முடைய கம்பன் காட்டிக் கொண்டிருக்கிறான். கோல் நீர குனிவில் செங்கை குமரனே கோளலாவு அரியேறு வந்த குரிசிலே அரியேறு அண்ண குரிசிலே. மிகச்சிறந்த சிங்கம் போன்றவனே என்கிறான். லக்குவன் ராமனை சொல்லும் பொழுது சிங்கக்குருளை என்று சொல்லுவான். இங்கே ராமன் லட்சுமணனை சொல்லும் பொழுது அரியேறு அண்ண குரிசிலே அடுத்து சொல்லும் பொழுது வாகை வெஞ்சிலை கை வீர மீண்டும் மீண்டும் அந்த வீர உணர்வுகளையே இங்கே பார்த்து கொண்டிருக்கிறான். காரணம் பின்னாலே சண்டை வருகிறது. அதனாலோ அந்த லட்சுமணனை வீரனாகவே பார்க்கிறான். நாம் எல்லாம் தொண்டனாக பார்க்கிறோம். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நீள்கடலும் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் என்றும் திருமாலு கரவு என்று நாம் லட்சுமண பெருமாளை தொண்டனாக பார்க்கிறோம். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்பவன் நித்தியம் நிரபராதேசு கைங்கரியேசு நீம்சுமாம் என்று குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என்று எத்தைக்கும் ஏழு ஏழு இரவிக்கும் நாம் தொண்டை விரும்புவோமே. தொண்டுக்கே தொண்டு பூண்டு தொண்டு போன விரும்புவோமே. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை வீர 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 என்று அழைக்கிறான். ஏனென்றால் ராமனை ஜெய ஜெய மகாவீரா என்று அழைத்தான் வேதாந்த தேசிகன் தூப்பு குல விளக்கன். அடுத்து பாடலிலே அழைக்கிறான். காவலன் பயந்த வீரக்கார் முகக்களிரே காவலன் பயந்த வீரக்கார் முகக்களிரே தயனவனுக்கு தோன்றிய ஒப்பற்றவனே என்கிறார். அந்த பாலிலே ஒரு அற்புதமான செய்தியை கம்பன் பதிவு செய்கிறான். காவலன் பயந்த வீர கார்முக கடிரே கற்ற தேவதம் தச்சன் நீல காசினால் திருந்த செய்தது ஈவது தெரியா உள்ளத்து ரக்கதர் ஈட்டி வைத்த
பாவ பண்டாரம் அண்ண செய்குன்றம் பலவும் பார. மலையிலிருந்து லங்கை நகரை பார்த்து கொண்டிருக்கிறான் மலையப்பனாகிய ராமபிரான். அதை தம்பிக்கு காட்டுகிறார். பாவ பண்டாரம், இது நல்வினையினாலே ஈட்டிய பொருள் அல்ல, பாவத்தினாலே செய்தது, ஆனால் அழகாக இருக்கிறது. செய்கி குன்றம், செயற்கையான குன்றுகள் இருக்கிறது. இவது தெரியா உள்ளத்து ராக்கதர் ஈட்டி வைத்த வண்பார்க்கன் வற்றல் மலம் படித்தற்று. கொடுப்பது என்றாலே தெரியாதவர்கள் இரக்கமென்று, ஒரு பொருள் இராதவர் அறக்க என்பான் கம்பன். இவது தெரிய உள்ளத்து ராக்கதர் ஈட்டி வைத்த பாவ பண்டாரம் அண்ணன். இது யாரு செய்தது தெரியுமா? கற்ற தேவதம் தச்சன் நீர காசினால் திருந்த செய்தது. தேவ சிற்பி செய்தது. ஆகையினாலே லக்ஷ்மணனை காவலன் பயந்த வீரக்கார் முகக்களிரே. இப்படி லங்கையினுடைய நகரை ராமன் பேசுகிறான். இதுதான் அழகு. லங்கையினுடைய நகரத்தை பற்றி ராமபிரான் சேலமலையிலே நின்று கொண்டு தன்னுடைய தம்பிக்கு காட்டுகிறான். அதன் மூலம் ஒரு காவிய லட்சணம் என்றால் நாட்டுப்படலம், நகர்ப்படலம், நதி, இதையெல்லாம் சொல்ல வேண்டும் அல்லவா? அகழி, படை, குடி, கூ, அமைச்சு, இப்படியாக இலங்கையை பற்றி நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கிறான் கம்பன். ராவணனும் வானர சேனையை பார்ப்பதற்காக அந்த கோபுரத்தின் மேலே ஏறி வருகிறானாம். முதல் முதலாக ராமபிரான் இலங்கையை மட்டும் பார்க்கவில்லை, இப்போது ராவணனையும் பார்ப்பான் என்று தெரிகிறது. மேலிருந்து ராவணன் சேலமலையிலே உள்ள ராமனையும் ராமன் ராவணனையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்பொழுது கோபுரத்தின் மேலே ராவணன் நின்று கொண்டிருக்கிறான். குவடுளை தனிவோர் குன்று என நின்ற கவடுக புருத காய்களிரு அண்ணன் அவள் துயக்கில் மலரம்பு உறவெம்பும் சுவடுளை பொருளில் தொல்கொடு அநேகம் குவடுளை தனிவோர் குன்று என நின்ற ராவணன் தோளிலே பல சுவடுகள் இருக்கிறதாம். என்ன சுவடுன்னா, அவள் துயக்கின் மலரம்புறவிம்பும், சீதை மேலே உள்ள காதலாலே மன்மதன் தொடுத்த அம்பினாலே ஏற்பட்ட வடுக்கள் இருக்கின்றனவாம். பொலிந்ததாமீது போரிதனோடும் மலிந்த நங்கையிலாம் வலினாலும் மெலிந்த தோள்கள் வடமேருவின் மேலும் வலிந்து செல்ல ராவணன் நின்ற நிலையை சொல்லும் போதெல்லாம் காமன் தொலைத்த புங்களை பற்றியே சொல்லுகிறார். மண்மகள் முகங்கண்டே மனம் கலங்கிடும் நிலையின்றி ஏன் கொடுத்தாய் என்று ராவணன் பாடுவதாக சொல்லுவார் ஒரு கவிஞர். இங்கே அப்படி ராவணன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அவனை சொல்லும் பொழுது உம்பர் மீறி நிமிர் வாசுகி ஒத்த வாசுகி என்ற பாம்பு போல அங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவன் நிக்கு நின்று குடை மீது விளங்க வெண்கொற்ற குடை இருக்கிறது. உத்தரீகம் நெடு மார்பில் உலாவ பக்கத்திலே தேவ மாதர்கள் இருக்கிறார்களாம். கவனிக்க வேண்டும், கம்பன் பாடல், கம்பன் பாடல். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வானகத்தில் உருப்பசி வாச தேனகத்தில் திலோத்தமை செவ்வாய் மேனகை குலாரம் பயர் யாரும் ஜானகிக்கு அழகு தந்து. என்ன அழகான கவிதை!
ராவணனை சுற்றி மேலகி இருக்கிறாள், அலம்பி இருக்கிறாள், திலோத்தமை இருக்கிறாள், ரம்பை இருக்கிறாள், ஊர்வசி இருக்கிறாள். ஆனால் இங்கே கம்பன் என்ன சொல்லுகிறான், இவர்கள் அத்தனை பேரும் சீதைக்கு அழகு தந்தார்கள் என்று சொல்லுகிறான். ஜானகிக்கு அழகு தந்து, அங்கே சீதை என்று சொல்லவில்லை, மைதிலி என்று சொல்லவில்லை, வைதேகி என்று சொல்லவில்லை. என்ன சொன்னால், ஜானகிக்கு அழகு தந்து. காரணம் என்ன தெரியுமா, ஜனகனுடைய மகள் ஜானகி, ஜனகனை போன்ற துறவு நிலையிலே இருக்கிறாள், தவம் செய்த தவமாம் தையலாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறாள். அது மட்டுமல்ல, அங்கே இசை முழக்கம் கேட்கிறதாம் ராவணன் பக்கத்திலே. ஓதகூல்கள் செவியின் வழி உள்ளம் சீதை சீதை என ஆறுயிர் தேய. உள்ளமானது சீதை சீதை என்று தெரிந்து கொண்டே இருக்கிறதாம். நாதவீணை இசை நாதனார்த்தம் வேதகீன அமுது அள்ளி விழுந்த நாரதன் தன்னுடைய வீணையினாலே வேதகீதம் பாடிக்கொண்டிருக்கிறாராம். அங்கரக்கல் சதகோடி அமைந்தோர் பொங்கரத்தவிழியோர் புடை சூழ நூறு கோடி அரக்கர்கள் அங்கே இருக்கிறார்களாம். வில்லிலங்கு படையோர் புடை விம்ம வில்லாளிகள் அங்கே இருக்கிறார்கள். தூரியங் கடலின் நின்று துவைப்ப தூரியம் முழங்குகிறது. பஞ்சமும் சிவனும் இன்னிசை பாட பஞ்சமஸ்ருதியிலே இசை கேட்கிறது. வேத்திரத்தர் எரி வீசி விழிக்கும் நேத்திரத்தர் இறை நின்றுடினில்ல காத்திரத்தர் மனை காவல் விரும்பும் சுத்திரத்தர் பதினாயிரர் சுற்ற. இப்பொழுது ராவணனும் ராமனும் பார்த்துக் கொள்ளுகிறார். ராமாயணத்திலே ஒரு முக்கியமான இடம், ராமனும் ராவனும் பார்த்துக் கொள்கிறார்கள். தோரண்ணத்த மணி வாயில் மீசை சோர் நீரண்ணைத்த மூகிலாமென்ன என்ற அரணத்தை அரியை மறை தேடும் காரணத்தை நிமிர் கண்கோடு கண்டான். அரணத்தை அரியை மறை தேடும் காரணத்தை நிமிர் கண்கோடு கண்டான். ராவணன் ராமனை பார்க்கலானாம். அரணத்தை அரியை மறை தேடும் காரணத்தை வேத பொருளை சிங்கத்தை தேவகி சிங்கம் என்றும் யசோதை இளம் சிங்கம் என்று சொல்வார். இங்கே வீரச்சிங்கமாக கோசலை சிங்கமாக விளங்குகிறது. ஆரணத்தை அரியை மறை தேடும் காரணத்தை இனிமே கண்கோடு கண்டான். உடனே என்னாகிறதாம், ராவனுக்கு கோபம் வருகிறதாம். மடித்தவாயினம் வழங்கறி வந்து பொடித்திழிந்த விழியல் அதுபோல் இடித்தவன் விதையறிந்தது நெஞ்ச துடித்த கண்ணினொடிகள் திரள் தொல்களாக. ராவனும் ராவனும் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். லங்கையிலே ராமன் என்ற தலைப்பிலே இன்று நாம் ராமனும் ராவனும் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியோடு ஆகராகனை எவ்வழி கண்டான் மகராக நிறைவாழ்வொழி ஏகராசியில் எய்த எதிர்க்கும் வெகராது என வெம்பி வெகுண்ட. இப்படியாக ராமனும் ராவணனும் நேரு நேரே பார்த்துக் கொள்ளுகிறார்கள். இதைத் தொடர்ந்து கம்பன் வழி நின்று கம்ப ராமாயணத்தை அனுபவிக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமம் அடிந்து தெளிந்திடுமே பூமகனாதன் புரிந்திடு நன்மை உண்மையினாவும் புகந்திடுமோ சேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் என்னையும் சூழ்ந்திடவே வானவர் கையை தொட வண்டி நமாத்தெழ வாழ்த்தொழிசோடரண்யமே மங்களும் கோசலேந்திராய மகனீய குணத்பய சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம் மங்களாசனபரே மதாச்சாரிய புரோகமீசர்வைஷ்ய பூர்வைராச்சாரியை சக்கிருதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.